ஹே ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை எப்படி ப்ராபகேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ப்ராபகேட் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் மதர் பிளான்ட் எது டாக்டர் பிளான்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அதாவது மதர் பிளான்ட் எது ரன்னர் பிளான்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ரன்னர் பிளான்ட் வந்துட்டு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சின்ன பானையில் மூணு ஸ்ட்ராபெரி மதர் பிளான்ட்டை நட்டுருந்தேன் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிளான்ட் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டாக்டர் பிளான்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு கீழே வந்துட்டு முளையுதுன்னு பாருங்கள் இதில் மூணு பிளான்ட் வந்து நட்டுருக்கேன் இந்த மூணு பிளான்ட்லேருந்து டாக்டர் பிளான்ட் அதாவது ரன்னர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி கீழே போயிட்டு மண்ணில் விழுந்திருக்கு இப்போ நான் அதை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்கும்னு இதுதான் அந்த கொடி இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் பிளான்ட்லேருந்து இந்த ஸ்ட்ராபெரி மதர் பிளாண்ட்லேருந்து அப்படியே கீழே மண்ணை நோக்கி போய்ட்டு கீழே போவோம் கீழே போனோன்னே சின்ன டாட்டர் பிளான்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்துட்டு கீழே விழுந்துடும் அந்த நேரத்தில் இதை கட் பண்ணி நம்ம சின்ன பாட்டில் வந்துட்டு நம்ம நட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு பரவிட்டுருக்கும் இது தான் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கேயும் மண்ணில் இறங்கி சின்ன ரன்னர் பிளான்ட் வந்து பார்த்திங்கனா உருவாகிட்ருக்கு அதுக்கப்புறம் சின்ன கொடி மாதிரி ஒன்று உருவாயிட்டிருக்கு பாருங்கள் இந்த கொடி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளான்ட் மாதிரி வந்துட்டு ஆகும் வேறு என்ன விழுந்துடும் பாருங்கள் அதுலேருந்தே ரெடி பண்ண ரன்னர் பிளான்ட் தான் இது மூணுமே பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக வந்து வளர்ந்துட்டுருக்குன்னு ரன்னர் பிளான்ட் உருவானோடனே கட் பண்ணி நம்ம அழகாக இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சு நம்ம வளர்த்துட்ருக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பாட் நல்ல பாட் பார்த்து நம்ம அதில் வந்து சேஞ்ச் பண்ணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வளர்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கோக்கோ பீட்டோ இல்லை வெம்மிக்கம் போஸ்ட்டோ எதுவும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது நல்ல மண் அப்புறமேட்டு மணல் அதுக்கப்புறமேட்டு மாடு சனம் இதை நல்லா கலந்து நம்ம எந்த பாட் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பாட்டில் கலவையை ஃபில் பண்ணி இந்த செடி நட்டு விட்டால் போதும் நல்லாவே வளரும் இந்த செடி பொறுத்த வரைக்கும் நாற்பது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நபிலா அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ராபெரி வெரைட்டி நல்லா சம்மரில் சூப்பராகவே வளர்ந்துட்டு